வணக்கம் நண்பர்களே, தினம் ஒரு ஜெய்க்கு நான் உங்க பிக்கே. இன்னைக்கு ஆகஸ்ட் 7 தேசிய கைத்தறி தினம், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தேசிய கைத்தறி நாள் கைத்தறி நெசவாளர்களை நினைவு கூறும் வகையில் இந்தியாவில் கொண்டாடப்படுது. இதற்காக வந்து சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட 7 தேர்ந்தெடுக்கப்பட்டது. கைத்தறி ஆடைகளை இந்தியர்களின் பாரம்பரியத்தை குறிக்கிறது. சிறு தொழிலான கைத்தறி நெய்தலில் கிட்டத்தட்ட 43 லட்சம் மக்கள் ஈடுபடுகின்றனர். இது இந்தியாவின் ஊரக புறங்களில் அதிக வருமானத்தை தருகிறது. உலகமெங்கும் உள்ள ஆடைகளில் கிட்டத்தட்ட 95% வந்து கைத்தறி ஆடைகள் இந்தியாவில் தான் தயாரிக்கப்படுது. அடக்கம் உள்ளவன் நெசவாளி, ஆடை தருபவன் நெசவாளி, இல்லத்தில் நெய்பவன் நெசவாளி, ஈகை கொண்டவன் நெசவாளி, உழைத்து வாழ்பவன் நெசவாளி, ஊக்கம் மிக்கவன் நெசவாளி, என்றும் நல்லவன் நெசவாளி, ஏற்றம் காண்பவன் நெசவாளி, ஐயம் வெறுப்பவன் நெசவாளி, ஒழுக்கம் உணர்ந்தவன் நெசவாளி, ஓய்வை துறந்தவன் நெசவாளி, அவ்விதம் உயர்ந்தவன் நெசவாளி, அத்தே எங்கள் நெசவாளி. இப்படி நெசவாளியை பத்தி ரொம்ப சொல்லிக்கிட்டே போலாங்க. இந்த நெசவதிகாரம்லாம் என்னன்னு பாருங்களேன், தறிக்காரனோட தன்மானம் தாங்க. நாடா அசையாவிட்டால் நாடே அசையாது அப்படிங்கிறது தாங்க இந்த நெசவாளியோட ஒரு முக்கிய மைய கருத்து. சாதாரண நெய்யப்பட்ட வேஷ்டியில என்ன இருக்குன்னு நினைச்சிராம அந்த நெய்யப்பட்ட வேஷ்டியில ஒரு நெசவாளரோட ஆன்மா கலந்திருக்கு அப்படின்னு நினைங்க. நம்மளோட ஆடைக்கும் உயிர் இருக்குது அப்படிங்கிறத உணருங்க. கைத்தறிய போற்றி வேட்டி அணிவோம். இன்றைய இளைஞர்கள் வெறிய ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது வேஷ்டி அணிஞ்சிட்டு போங்க. நாம் இன்னைக்கு போடக்கூடிய ஜீன்ஸ் பேண்ட்டு, பெண்கள் போடக்கூடிய அந்த லெகின்ஸ் பேண்ட்டு, இதெல்லாம் கூட தறியில் நெய்யக்கூடியதாக இருந்தால் கூட அதுலேயும் தன்னோட திறமையை நிலைநாட்டியிருப்பான் நம்ம நெசவாளி. அந்நிய ஆடைகளை அவங்கள அணிய வேண்டாம்னு நாங்கள் சொல்லலை, மண்ணின் ஆடையை மறந்து விடாதீங்கன்னு தான் சொல்கிறோம். வாழ்த்துக்கள் மட்டும் தெரிவிக்காம அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்திடுவோம் அப்படின்ட்டு தான் சொல்லுறோம். உலகத்தில் எவ்வளோதான் தொழில் இருந்தாலும் மானங்காக்குற மக்களுக்காக உட தயாரிக்கிற தொழில் தான் எங்களோட தனி சிறப்பு அப்படின்னு ஒரு நெசவாளை மார்தட்டி சொல்லுவாங்க. ஒரு நெசவாளர் வீட்டில் உள்ளவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, நூல் எங்கள் நரம்பு, பாவு எங்கள் உடம்பு, தறிதான் எங்கள் உயிர், அதோட சத்தம்தான் எங்களுக்கு தாளாட்டு, நெசவு தான் எங்களுக்கு உறவு அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இப்படிப்பட்ட நெசவாளர்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு ஊழியர்கள் வாரம் 2 கைத்தறி ஆடைகள் அணிந்து உதவணும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காருங்க. நெசவாளர்களுக்கு நாமும் நம்மளால முடிஞ்ச அளவு உதவிகளை செய்வோம். நன்றி, வணக்கம்.